ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் சிறந்த 50 திரைப்படங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சினிமா பார்க்குற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த 50 திரைப்படங்களை பார்த்தே ஆகணுன்ற அளவுக்கு மிக முக்கியமான 50 தமிழ் திரைப்படங்களை ரேட்டிங் அடிப்படையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2019 வெளிவந்த திரைப்படம் தடம். இந்த திரைப்படத்திற்கு 8.0 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1999 வெளிவந்த திரைப்படம் படையப்பா. இந்த திரைப்படத்திற்கு 8.0 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2007 வெளிவந்த திரைப்படம் கற்றது தமிழ். இந்த திரைப்படத்திற்கு 8.0 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1996 வெளிவந்த திரைப்படம் இந்தியன். இந்த திரைப்படத்திற்கு 8.0 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1995 வெளிவந்த திரைப்படம் பம்பாய். இந்த திரைப்படத்திற்கு 8.0 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1989 வெளிவந்த திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள். இந்த திரைப்படத்திற்கு 8.0 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1992 வெளிவந்த திரைப்படம் ரோஜா. இந்த திரைப்படத்திற்கு 8.0 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2000 வெளிவந்த திரைப்படம் அலைப்பாய்து. இந்த திரைப்படத்திற்கு 8.0 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2003 வெளிவந்த திரைப்படம் பிதாமகன். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1995 வெளிவந்த திரைப்படம் பாஷா. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1981 வெளிவந்த திரைப்படம் தில்லுமுல்லு. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2017 வெளிவந்த திரைப்படம் தீரன் அதிகாரம் 1. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1982 வெளிவந்த திரைப்படம் மூன்றாம் பிறை. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2004 வெளிவந்த திரைப்படம் விருமாண்டி. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2014 வெளிவந்த திரைப்படம் ஜிகர்தண்டா. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2021 வெளிவந்த திரைப்படம் கடைசி விவசாயி. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2013 வெளிவந்த திரைப்படம் சூதுகவும். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2016 வெளிவந்த திரைப்படம் துருவங்கள் 16. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2014 வெளிவந்த திரைப்படம் காக்கா முட்டை. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1990 வெளிவந்த திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1994 வெளிவந்த திரைப்படம் மகாநதி. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2021 வெளிவந்த திரைப்படம் மண்டேலா. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2015 வெளிவந்த திரைப்படம் பாபநாசம். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1995 வெளிவந்த திரைப்படம் குருதி புனல். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2006 வெளிவந்த திரைப்படம் புதுப்பேட்டை. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1999 வெளிவந்த திரைப்படம் முதல்வன். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1983 வெளிவந்த திரைப்படம் சலங்கை ஒளி. இந்த திரைப்படத்துக்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2016 வெளிவந்த திரைப்படம் அருவி. இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2010 வெளிவந்த திரைப்படம் ஆரண்ய காண்டம். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2018 வெளிவந்த திரைப்படம் ராட்சசன். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2002 வெளிவந்த திரைப்படம் கணத்தில் முத்தமிட்டால். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க.
1997 வெளிவந்த திரைப்படம் இருவர். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2019 வெளிவந்த திரைப்படம் சூப்பர் டிலக்ஸ். இந்த திரைப்படத்திற்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2005 வெளிவந்த திரைப்படம் அன்னியன். இந்த திரைப்படத்திற்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2018 வெளிவந்த திரைப்படம் பேரன்பு. இந்த திரைப்படத்திற்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2018 வெளிவந்த திரைப்படம் வடசென்னை. இந்த திரைப்படத்திற்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2015 வெளிவந்த திரைப்படம் தனி ஒருவன். இந்த திரைப்படத்திற்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2021 வெளிவந்த திரைப்படம் சார்பட்ட பரம்பரை. இந்த திரைப்படத்திற்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1991 வெளிவந்த திரைப்படம் தளபதி. இந்த திரைப்படத்திற்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2018 வெளிவந்த திரைப்படம் 96. இந்த திரைப்படத்திற்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2019 வெளிவந்த திரைப்படம் அசுரன். இந்த திரைப்படத்திற்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2015 வெளிவந்த திரைப்படம் விசாரணை. இந்த திரைப்படத்திற்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2019 வெளிவந்த திரைப்படம் கைதி. இந்த திரைப்படத்திற்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1992 வெளிவந்த திரைப்படம் தேவர் மகன். இந்த திரைப்படத்திற்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2020 வெளிவந்த திரைப்படம் சூரரை போற்று. இந்த திரைப்படத்திற்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2022 வெளிவந்த திரைப்படம் விக்ரம். இந்த திரைப்படத்திற்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2021 வெளிவந்த திரைப்படம் ஜெய் பீம். இந்த திரைப்படத்திற்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2018 வெளிவந்த திரைப்படம் பரியேறும் பெருமாள். இந்த திரைப்படத்திற்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 1987 வெளிவந்த திரைப்படம் நாயகன். இந்த திரைப்படத்திற்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 2003 வெளிவந்த திரைப்படம் அன்பே சிவம். இந்த திரைப்படத்திற்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் சிறந்த 50 படங்கள் எந்தெந்த திரைப்படங்கள்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, எந்தெந்த திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்க்கலான்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை பை.